கிரிப்டோ ஸ்டீட்டம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹாபி குளோபல் எக்ஸ்சேஞ்சில் வந்து டீலிஸ்ட் பண்ணுற சில காயின்ஸ் பற்றின அப்டேட்ஸ் வந்து பார்க்கலாம். அண்ட் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்டு, எத்தீரியம் காயினை ஐசிஓ ப்ரைஸில் பை பண்ண ஒருத்தர் வந்து இப்போ வந்து ஆக்டிவேட் பண்ணியிருக்காரு. அவருடைய அட்ரெஸ்ஸை, அவருடைய மதிப்பு எவ்வளோ அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஏன்னா வந்து அவங்க அப்போ பை பண்ணது ரொம்ப சீப்பஸ்ட் ப்ரைஸு. அண்ட் அடுத்ததாக நம்ம இன்றைக்கி வந்து பிட்காயின் பற்றின அப்டேட் என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இன்னும் சில காயின்ஸ் பற்றின அப்டேட்ஸ் இருக்குது, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம கிரிப்டோ ஸ்டீட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் அப்டேட், நம்ம ஹுவாபி குளோபல் எக்ஸ்சேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 காயின்ஸ் வந்து டீலிஸ்ட் பண்ணுறாங்க. அதில் ஃபஸ்ட்டு ARKN அப்படிங்கிற காயின், அண்ட் அடுத்தது ATS, MMF, NCT, RETH, அண்ட் அடுத்தது WNDR. இந்த காயின்ஸ் எல்லாமே டீலிஸ்ட் பண்ணுறாங்க. April 26, 8 UTC-லேருந்து இந்த டோக்கன்ஸ் வந்து இருக்காது அப்படிங்கிற ஒரு அப்டேட் வந்து வெளியிட்டிருக்காங்க ஹுவாபி குளோபல் எக்ஸ்சேஞ்சு. அடுத்து நம்ம சொன்ன எத்தீரியம் உடைய ICO-வில் பை பண்ண ஒருத்தர் 7.7 வருஷத்துக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ETH வந்து இப்போது நியூ அட்ரஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற ஒரு தகவல் கிடச்சிருக்கு. அவர்கிட்ட இருக்கிற அந்த எத்தீரியம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 2365 எத்தீரியம் காயின்ஸ் வந்து இருக்குது. அவர் வாங்கின ப்ரைஸு 0.31 டாலருக்கு வந்து பை பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட அப்பத்தை மதிப்பில் ஒரு 100 ரூபாய் இருக்குள்ளே தான் இருக்கும், 50 ரூபாய்க்குள்ளே தான் இருக்கும். ஸோ அந்த ப்ரைஸுக்கு பை பண்ணி இப்போ அவர்கிட்ட இருக்கிற தொகைன்னு பார்த்திங்கன்னா 4.42 மில்லியன் டாலர் அப்படின்ட்டு அவங்க கால்குலேட் பண்ணியிருக்காங்க. இப்போத்த சுச்சுவேஷன் படி இன்றைய இந்திய ரூபாய் மதிப்பில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 36 கோடி ரூபாய்க்கு மேலே அவர்கிட்ட இப்போது இருக்குது அப்படிங்கிற ஒரு தகவல் தான். ஏன்னா அவங்க வாங்கிட்டு அப்படியே விட்டுறாங்க. லாங் டேர்முக்கு விடும்போது ஓரளவுக்கு நல்ல ப்ராஃபிட், அதுவும் அவர் வாங்கினது ICO-வில் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயம். ஸோ நல்ல ப்ராஃபிட்டும் கொடுத்துருக்கு. அண்ட் அடுத்த அப்டேட் அப்படின்னு பார்த்திங்கன்னா பேபி டோஜ் காயின் பற்றின அப்டேட்டு. பேபி டோஜ் காயின் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 13.7 ட்ரில்லியன் பேபி டோஜ் காயின்ஸ் வந்து பேர்ன் ஆயிருக்கு லாஸ்ட் 24 ஹவரில் அப்படிங்கிற ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. அதனுடைய மதிப்பு 43K டாலர்ஸ் ஒர்த் ஆஃப் காயின்ஸ் வந்து பேர்ன் ஆயிருக்கு அப்படிங்கிற அப்டேட் வந்து வெளியிட்டிருக்காங்க. அடுத்து மறுபடியும் வந்து பேபி டோஜ் ஆர்மி வந்து இப்போது 1,80,000 ஃபாலோயர்ஸ் வந்து ரீச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ பேபி டோஜ் பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய சோசியல் மீடியாஸில் எல்லாமே ரொம்பவே ஆக்டிவாக இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அடுத்தது நம்ம பிட்காயின் பற்றின அப்டேட்டுக்கு போயிடலாம். இப்போ இந்த பிட்காயினுடைய ப்ரைஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா 27,485 ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு பினான்ஸ் எக்ஸ்சேஞ்சில். அண்ட் இதுக்கு முன்னாடி நம்ம லாஸ்ட்டாக கொடுத்துருந்த அப்டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா 27,000 அப்படிங்கிற ப்ரைஸை டச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருந்தோம். அது டச் பண்ணிச்சுன்னா அப்புறமா நம்ம அடுத்த அப்டேட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ 2-3 டேஸாக கூட நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க பிட்காயினுடைய அப்டேட் வந்து கொடுங்க அப்படின்ட்டு. ஏன்னா வந்து அந்த ப்ரைஸை டச் பண்ணாமல் சும்மா வந்து பேனிக் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது, 20,000 போகும், 18,000 போகும் அப்படின்னு நம்ம சொல்கிறது தவிர அந்த ரேஞ்சை வந்து கிராஸ் பண்ணும்போது அடுத்தது வந்து எங்கே போய் நிற்கலாம் அப்படிங்கிறத வேணால் நம்ம ஒரு அவேர்னஸ்க்காக சொல்கிறோம், அவ்வளோதான். ஓகேங்களா? 27 அப்படிங்கிற வேல்யூவை நான் ஏன் சொல்லியிருந்தேன்னா, இதுக்கு முன்னாடி இருந்த லைன்ஸை பார்த்திங்கன்னா தெரியும், மோஸ்ட்லி அந்த இடத்துக்கு போயிட்டு பவுன்ஸ் ஆயிரும். ஓகேங்களா? ஸ்ட்ராங்கஸ்ட் சப்போர்ட் லெவலாக இருந்துகிட்டு இருக்கு. அந்த சப்போர்ட் லெவலை உடைச்சிது அப்படின்னா, அக்யூரேட்டாக பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இருக்கிற லெவல்லேருந்து கடைசியான சப்போர்ட் லெவலில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26,500 அப்படிங்கிற லெவலில் வச்சுக்கோங்க. அல்லது இப்போ இருக்கிற பவுன்சிங் பாயிண்ட்டு 27,157 அப்படிங்கிறது ஸ்ட்ராங்கஸ்ட் சப்போர்ட் லெவல் தான். ஓகேங்களா? இதே 3 முறை கிட்டத்தட்ட டச் பண்ணிட்டு வந்திருக்கு. இதோட பவுன்ஸ் ஆகி மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவும் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இல்லை இதையும் உடைக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம சொன்னால் அந்த 26,500 அல்லது 26,600 அப்படிங்கிறது அதையும் பிரேக் பண்ணிட்டா மிகப்பெரிய அளவில் கொஞ்சம் இறங்கும், 25,000 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ அந்த பிரேக்கிங் பாயிண்ட்டை உடச்சிது அப்படின்னா கண்ட்ரோல் இல்லாமல் கீழே வரலாம். அந்த பாயிண்ட்டை உடச்சிதுன்னா கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்கோங்க. இதுதான் சிம்பிளாக சொன்னால் போதும். சரி, சும்மா நிறைய சொன்னோம் அப்படின்னாலுமே என்ன நடக்குது அப்படிங்கிறது, என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறது உங்களுக்கும் புரியாமல் போகிறக்கு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். மேட்டிக் காயின் வந்து இப்போ ரொம்ப சீப்பஸ்ட் ப்ரைஸுக்கு வந்து போயிட்டுருக்கு. சப்போர்ட்டில் ஸ்ட்ராங்கஸ்ட் சப்போர்ட் லெவல்லையும் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான சில தகவல்கள் வந்துட்டு இருக்கு. ஸோ மேட்டிக் காயின் பற்றியும் பார்த்துருவோம். அடுத்து நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது மேட்டிக் காயின். மேட்டிக் வந்து ஒரு நல்ல காயின் அப்படிங்கிறதுனால ஒரு அதனுடைய ஸ்ட்ராங்கஸ்ட் சப்போர்ட் லெவல் வந்து தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஏன்னா ப்ரைஸும் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. சில பேர் வந்து டிசிஏ பண்ணணும் அப்படின்னா ஒரு பண்ணலாம், என்னென்ன ப்ரைஸுக்கு வந்து பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கின ப்ரைஸை பொறுத்து வேறுபடும். பட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போத்த சுச்சுவேஷன் படி 0.94 வரைக்கும் அதனுடைய மேக்ஸிமம் சப்போர்ட்டாக இருக்குது. அதை உடைச்சால் 0.93,
ஓகேங்களா. அந்த இடத்துல நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா டிசிஏ பண்ணி பை பண்ணுறேன்னா பை பண்ணலாம். அங்கே வந்து ஒரு சப்போர்ட் லெவல் இருக்குது. ஏன்னா சில பேர் இறங்கிருமோ, இன்னும் இறங்கிருமோன்னு பயப்படுறவங்களுக்கு அந்த இடத்துல, அதுக்கு பிறகு வந்து இறங்குறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. மேலே மேபி வந்து அது வந்து பம்ப் ஆகி மேலே போகிறதுக்கு தான் பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவும் இருக்குது. ஏன்னா வந்து ஒரு டாலருக்கு மேலே 1.56 டாலர்ஸ் வரைக்கும் கூட ரீசெண்டாக போயிட்டு வந்திருக்கு. அதனால் வந்து நம்ம அந்த ப்ரைஸுக்கு போகும் அப்படின்ட்டு நார்மலாகவே அது போகிறதுக்கான ஈஸியான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் பை பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக வேணும்னு நினைக்கிறவங்க அதையே பயன்படுத்திக்கோங்க. இதை விட எதுக்காக நான் டிசிஏ மெத்தடில் பை பண்ண சொல்கிறேன்னா, ஒரு 100% இருக்குன்னா ஒரு 25%க்கோ அல்லது 20%க்கு மட்டும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிற அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணுங்கள். மறுபடியும் மேட்டிக் காயினை மறுபடியும் இறங்கும் பட்சத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு கையில் அமௌண்ட் இருக்கணும். எப்போவுமே ஒரே நாளில் ஒரே அமௌண்ட்டை ஒரே காயினில் இன்வெஸ்ட் பண்ணவே கூடாது. அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான் இன்னைக்கு அப்டேட் அப்படிங்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் முறை உங்களை வந்துட்டு நான் உங்கள் தாமு. நன்றி.